நேயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஜெர்மன் தேவாலயத்தில் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் பலி, பலர் காயம். ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் உள்ள தேவாலயத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹாம்பர்க் போலீசாரின் கூற்றுப்படி, கிரோஸ் அப்போஸ்டல் மாவட்டத்தில் உள்ள டீல்போஜ் தெருவில் உள்ள தேவாலயத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. இத்தாலியில் தொழில் வாய்ப்பு கிடைத்துள்ள அரிய சந்தர்ப்பம். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகள் மற்றும் இலங்கை என்பனவற்றின் பணியாளர்களுக்காக 87,702 விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளன. இதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 27 தேதி முதல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக கோரப்பட உள்ளன. பார ஊர்தி சாரதிகள், கட்டுமான தொழில்துறையினர், உணவகத்துறை, மின்சாரத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கே வேலையாட்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலினால் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் செயலிழப்பு. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலை அடுத்து ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் செயலிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் அமைந்துள்ள சம்போர்ஜியா அணுமின் நிலையம் ஏவுகணை தாக்குதல் காரணமாக அணுமின் நிலையத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு செயலிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருளில் மூழ்கிய பிரித்தானியா. பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர் பனிப்பொழிவு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளது. இதன்போது 700 மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மொத்த நீர்பரப்பில் 2040 ஏற்பட உள்ள மாற்றம். உலகின் மொத்த நீர்பரப்பில் 170,00,000,000,000,000 பிளாஸ்டிக் துகள்கள் மிதப்பதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சர்வதேச விஞ்ஞானிகள் குழு செய்த ஆய்வின் முடிவில் 82 முதல் 358,00,000,000,000,000 பிளாஸ்டிக் துகள்கள் நீரில் மிதந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2040 கடல் மட்டம் 2.6 மடங்கு உயர வாய்ப்பு உள்ளதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் அதிரடி தாக்குதலால் நிலை குலைந்துள்ள உக்ரைன், பல பகுதிகள் முற்றாக நாசம். ரஷ்யா நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதல்களால் மேற்கு உக்ரைனில் லிவிவ் பகுதியில் 5 பேரும், கெர்சோனில் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் கேவ், ஒடேசா, காகியோ, கெர்சோன் உட்பட பல்வேறு பகுதிகளில் நடாத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில் கட்டடங்கள், மின் நிலையங்கள் சேதமடைந்துள்ளன. 6 ஹைப்பர்சோனிக் கேன்சல் ஏவுகணைகள் உட்பட 81 ஏவுகணைகள் மற்றும் 8 ட்ரோன்கள் மூலம் எரிசக்தி நிலையம் மற்றும் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் உக்ரைனிய இராணுவம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் 11 செம்மஞ்சள் எச்சரிக்கை. பிரான்சில் சீரற்ற காலநிலை காரணமாக 11 வானிலை ஆய்வு மையம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் புயல் வீசும் என்றும், 160 வேகத்தில் புயல் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வெடிப்பு சம்பவம் பதிவு, 4 பலி. சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு தொகுதியில் பெரிய வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன்போது 4 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுவிஸ் மாகாணத்தில் உள்ள லாசானிலிருந்து சுமார் 35 தொலைவில் குண்டு வெடிப்பு குறித்து அவசர சேவைகள் எச்சரிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நோவே குளிர்கால விழா ஆரம்பம். நோவேயின் மிகவும் பிரபலமான குளிர்கால திருவிழா மார்ச் 17 தொடக்கம் மார்ச் 26 வரை கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு நோவே மற்றும் ஸ்வீடன் முழுவதும் ரயில் பாதையினை உருவாக்கியவர்களுக்கு இந்த நிகழ்வு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.